கோமட்டியில் இருக்கிற சரவணனுக்கு தான் பிள்ளை பற்றி வச்சுருக்கேன், வேதாந்த நிறுவனத்துக்கு இல்லை. ஏன் பிள்ளையே ஏன் புருஷன் படிக்க வைப்பான், வேதாந்த நிறுவனம் படிக்க வைக்கல. இன்றைக்கு ஓட்டு கக்கனை வராருல தூத்துக்குடி மாவட்டத்துக்கு, இன்றைக்கி வர்றார் அன்றைக்கி 13 வரை செத்து பெரிய ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. அன்றைக்கி ஏன் சார் வரல, வாயிலையும் மூக்குலையும் பொம்பளை பிள்ளையிலையும் சுட்டு சும்மா தெருவில் காக்கா குஞ்சு மாதிரி போட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒரு சின்ன விட கூட அதுக்கு தெரியலல்ல சார் காரணம். எவ்வளோ பெரிய விரோதியாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த வேதாந்த நிறுவனத்தில் உள்ளவங்களுக்கே சரி, அவன் குடும்பத்தில் உள்ளவனுக்கே சரி, இந்த நோய் வரக்கூடாது சார். பண்டாரம்பட்டி சுடலி கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். கூடங்குளம் மனு உலை போராட்டத்தின் போதே இவரது உரைகள் அதிகமாக பகிரப்பட்டன. மக்களின் கவனத்தையும் ஈர்த்தார். மரணத்துடன் போராடும் சுடலி தன் வாழ்க்கை போராட்டத்தினிடையே ஸ்டெர்லைட்டுக்கு எதிராகவும் இப்போதும் பேசி வருகிறார். என் பேர் சுடலி. சுடலி ஊர் பண்டாரம்பட்டி, தூத்துக்குடி பக்கத்தில் பண்டாரம்பட்டி, ஒரு சின்ன ஸ்டெர்லைட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம் வசித்து வரும் ஸ்ரீ சரவணன் அவர்கள் மனைவி சுடலி நான். இந்த ஸ்டெர்லைட் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு நிறைய மக்களுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு. அந்த 100 போராட்டத்தோடு கூட நாங்கள் போராடி கொண்டு இருக்கையிலே கலெக்டர் ஆஃபீஸில் போய் லாஸ்ட் 22 கலெக்டர் ஆஃபீஸை முட்டி அங்கே போய் அமர்ந்து, ஏன்னா 100 நாங்கள் போராடி எங்களுக்கு தமிழக அரசு எந்த முடிவும் கொடுக்கல, அதனால் நேராக கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் உட்காந்து போராடுவோண்டு போய் போய் இருக்கையில் இந்த மாதிரி மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். அப்போமே எனக்கு இந்த கட்டி இருந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்டெர்லைட் இருக்கிற இங்கே இந்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த நோய் எனக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு இந்த தலை சுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் லோ ப்ரெஷர்னே நினச்சிக்கிட்டு அப்படியே அசால்ட்டாக இருந்துட்டேன். அது பெருசாகி இப்போ போன ஜனவரி 19 எனக்கு மீனாட்சி மிஷினில் ஆப்ரேஷன். வீட்டில் நினைவில்லாமல் இருந்திருக்கேன். மே 17 இந்த ஜனவரி 17 நினைவில்லாமல் வீட்டில் படுத்து கிடந்திருக்கேன். எல்லோரும் தட்டி பார்த்துட்டு மூச்சு பேச்சு இல்லைன்னொன்னா பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடியில் இருக்கிற ராஜஸ்தலக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க. மூளையில் கட்டியிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணுன்னொன்னே எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் பதறிட்டாங்க. ஏன்னா அவர் குழந்தைகள் டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னொன்னு மதுரைக்கு இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க. அவங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், 10 கெட்டுங்கன்றிருக்காங்க. நாங்கள் என் மாப்பிள்ள அன்னாடு கொத்தனார், சாதாரண ஒரு கொத்தனார். இன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷனுக்கு 28 ஆயிருக்கு. நாங்கள் 100 போராடி அவ்வளோ போராட்டம் பண்ணி 13 உயிரையும் இழந்திருக்கோம். இன்னை வரைக்கும் இந்த முதலமைச்சர் எடப்பாடி தமிழக முதலமைச்சர் இன்னை வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு அவர் எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா சொல்லியிருக்காரு இன்றைக்கி அவர் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காண்டி இன்றைக்கி தூத்துக்குடிக்கு வந்த முதலமைச்சருக்கு அன்றைக்கி 13 பேர் செத்து இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் கிடந்தாங்க. அன்றைக்கி ஓ பன்னீர்செல்வத்தை தான் அனுப்பிவிட்டார், அவருக்கு வர முடியல. ஏன் இன்றைக்கி வர முடிஞ்ச முதலமைச்சருக்கு அன்றைக்கே வர முடியல? சாதாரணமாக ஒரு 2 பேர் இந்த கொரோனா நோயோட கடையை திறந்து வச்சாங்கன்னு ஒரு தாப்பிடுமானு போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டாங்க. அவங்கள உடனே அந்த தனி விசாரணை அந்த விசாரணை வச்சு அவங்க 2 வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் 13 பேர் காக்கா குருவி சுட்டும் போய் சுட்டு போட்டு போனான். அழகாக அந்த ஜீப் மேலே படுத்துக்கிட்டு இப்படி படுத்து கிடந்தான் சுட்டான். அவன் ஓவராக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் ஒரு போலீஸ்காரனே கிடையாது. ஆனால் அந்த 13 பேர் செத்ததுக்கு இந்த தமிழக முதல்வர் ஒரு காரணம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த மேலிடத்துலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கலெக்டர் திங்கக்கிழமை மக்கள் குறையை தீர்க்கிறதுக்கு, திங்கக்கிழமை அன்னைய நாள் தான் மக்கள் குறையை தீர்க்குற நாள். அந்த திங்கக்கிழமை கலெக்டருக்கு அங்கே இருக்க முடியலன்னா அப்போ அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் எதுக்கு? எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு இன்னைய வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு அவர் வாட்டில் அங்கே இருக்கார், சட்டசபையில் இருக்கார். ஆனால் பாதிக்கப்படுற மக்கள் நாங்கள். நகை கடனை தொலைப்பேன், அதை தொலைப்பேன், இதை தொலைப்பேன்னு பேட்டி கொடுக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு எங்கள் உயிர் முக்கியம். இன்றைக்கி எனக்கு 24 என் வீட்டை கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பாருங்கள், அந்த காரனுக்குள்ள அதான் என் வீடு, பங்களா மாதிரி. என் மாப்பிள்ளை கொத்தனார் வேலை பார்த்து ஒத்த பையன், ஆசாசையாக நாங்கள் கட்டி எங்கள் பிள்ளைய தெருவோட இன்றைக்கி என்னை தெருவில் வந்து விட்டுருக்கு. இந்த நோய் காரணம் இந்த கேன்சர். ஆப்ரேஷன் பண்ணி 5 கட்டுங்க, நாங்கள் உள்ள 5 கட்டியிருக்கோம், வெட்டு வந்துட்டு பார்க்க போகல. இன்னும் 5 கட்டி உள்ளே வச்சு தான் தச்சு விட்ருக்காங்க. எனக்கு இன்னும் 5 முட்டை முட்டையே 5 உள்ளே இருக்குது. இந்த முதலமைச்சர் மேலே படுத்துக்கிட்டு ஸ்டெர்லைட்டை இழுத்து அடைப்புன்னு தான் சொன்னாரோ ஒழிய, இன்றைய வரைக்கும் ஒரு போல்ட்டை கூட அதிலிருந்து கலட்டலை. அந்த சுட்டலை யாருன்னு இன்றைய வரைக்கும் எங்களுக்கு காட்டலை. ஏன் காரணம்னா அதுக்கு காரணமே முதலமைச்சர் தான். ஏன்னா இன்றைக்கி அன்னைக்கு சொன்ன முதலமைச்சர் அந்த 100 போராட்டத்தில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்ல, அன்னைக்கு ஒரு சின்ன அறிக்கை மே 22 நாங்கள் முற்று பயணம் அங்கே நடைபயணமாக போகிறோன்னு சொன்னோன்னே மே 21 10 104 தடை உத்தரவு போட்ட முதலமைச்சருக்கு அந்த 10 யாரும் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம்,
ஸ்டெர்லைட்டு நிரந்தரமாக மூடப்படும், எந்த கொம்பனாலையும் திறக்கப்படாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா நாங்கள் அந்த போராட்டத்துக்கு போயிருப்போமா? இல்லை அந்த 13 பேர் செத்துருப்பாங்களா? சொல்லுங்கள் சார். பாதிக்கப்பட்ட மக்கள் பேசிட்டோம், பதில் சொல்லுங்கள். நீங்கள் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். முதல்வரே வந்தால் கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு மக்களோட உயிர், அவருக்கு ஒரு பணங்காசு மதி வேலை. ஆடு மாட்டை விற்றுட்டு போவான்லாம் பிடிச்சவன், ஆடு மாட்டை விற்றவன். அதே மாதிரி மக்களோட உசுறு அவருக்கு தெரியுது. இன்னை வரைக்கும் ஒரு நட்டை கூட அவர் அதில் கழட்டி ஏறியல. காரணம்னா ஸ்டெர்லைட்டு மீண்டு வருங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு. ஆனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன அவங்களுக்கு என்ன, துப்பாக்கி குண்டுன்னா மக்கள் பதறிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் முதல்வருக்கு. இதே மாதிரி 100 தடவை போராட்டம் பண்ணாங்கன்னா மக்கள் சுற்றுவாங்க, மக்கள் பதறுவாங்க, பதறி ஓடிடுவாங்கன்னு அவருக்கு ஒரு எண்ணம் முதல்வருக்கு. ஆனால் ஒரு காலம் நாங்கள் பயக்கட மாட்டோம். தூத்துக்குடி மக்கள் சாதாரண மக்கள் கிடையாது. கடலோட ஆழம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சொல்லுங்கள். தெரியுமா? அதோட அகலம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அப்படி ஒரு ஆழமும் அகலமும் தெரியாத கடலுக்குள்ளே இன்றைக்கி நைட்டு போகிறவன் நாளைக்கு காலையிலாம் வருவான். அப்படி ஒரு கடலுக்குள்ளே முத்து குளிச்சுட்டு வர்றது தூத்துக்குடி மக்கள் என்றைக்கு இம்மா துண்டு டோட்டாவுக்கு பயப்பட மாட்டோம். இந்த ஸ்டெர்லைட்டு இது மாசு கட்டுப்பு வர துறையத்துலேருந்து எங்களுக்கு சரியான தீர்ப்பு வரணும். ஸ்டெர்லைட்டு அகட்டப்படணும். அப்படா தான் இந்த ஊரில் ஓட்டுன்னு ஒரு ஓட்டு யாருக்கான நாங்கள் போடுவோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஸ்டெர்லைட்டை அவன் அகட்டி கொண்டு போகணும். அந்த இடத்த கூட்டி நாங்கள் அதில் பொங்க வச்சு தூத்துக்குடி மக்களுக்குள்ள கிடா வெட்டி அன்னதானம் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் எவனாலும் இந்த ஊருக்குள்ள ஓட்டு கட்டு வரணும். அதுக்கு மிஞ்சி எவனுக்கு வரக்கூடாது. இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டோம் நாங்கள். இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிச்சிருக்காங்க. 4 கட்டி தான் எடுத்திருக்காங்க. இதுக்கே 28 லட்சம் ஆயிருக்கு சார். இன்னும் இந்த பாருங்க, கிணறு மாதிரி கிடக்கு. ஒரு குடம் தண்ணி பிடிச்சிடும் குழி. அப்படி கிடக்கு, ஓட்ட விழுந்து கிடக்கு. இதை மூடணுன்னா இன்னும் 10 லட்சம் கேட்காங்க. இந்த வீட்டை ஏன் 10 லட்சத்துக்கு கேட்பான்? இதையும் கட்டிட்டு என் பிள்ளை இன்னைக்கு ஒத்திக்கு ஆசையாக பெற்று வளர்த்த பிள்ளை இன்னைக்கு கோயம்புத்தூரில் போய் இருக்கான். ஆசிட்டு கம்பெனியில் நேற்று ஃபோன் போடுறான் சார். தொட்டு என் பிள்ளைய கொஞ்சிறத தவிர என் கையை என் பிள்ளை மேலே பட்டிருக்காது. நேற்று ஃபோன் போடுறான், ஏம்மா ஆசிட்டு கம்பெனியில் பேட்டரி செய்கிற கம்பெனியா, அதில் நான் வேலை பார்க்குறேம்மா, அது சட்டையெல்லாம் பட்டா ஓட்ட ஓட்டையாக விழுந்துருதுமாங்கண்ணா. வழி இல்லை சார், இன்னொரு ஆப்ரேஷனுக்கு எனக்கு வழி கிடையாது. ஏன்னா அந்த நிலைமைக்கு இந்த முதல்வர் ஆக்கி, இந்த ஆப்ரேஷனோட இந்த ஊரில் 7 பேருக்கு கேன்சர். 1 ஹெட்மாஸ்டர் டீச்சரு, 2 மார்பையும் எடுத்திருக்காங்க. 1 கர்ப்பப்பையை எடுத்திருக்காங்க. 1 கர்ப்பப்பையை எடுக்க முடிய வசதி கிடையாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாட்டம் மூட்டம் சொத்து கிடஞ்சி விற்று என்னை காப்பாற்றி இந்த நிலைமைக்கு உட்கார வச்சுருக்காங்க. 1 எஸ்ஏ ஹரிகிருஷ்ணன் அவர் பேர், அந்த அளவுக்கு வீடு இருக்குது. அவரும் இதே மாதிரி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணார். அவருக்கும் மண்டையில் தான். ஆனால் அவர் ஆப்ரேஷன் தேட்டர்லேயே இறந்து போனார். அவர் ஆப்ரேஷன் தேட்டரை விட்டு வெளியே வரல. அவர் ஆப்ரேஷன் தேட்டரில் இறந்து போனார். ஏன்னா இந்த கிராமத்தில் இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு எடுத்து பார்த்துட்டா இந்த கிராமத்தில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த முதல்வர் ஏன் இப்படி பதறிக்கிட்டு இருக்கணும்? அந்த வேதாந்த நிறுவனத்துக்கு இந்த முதல்வர் ஏன் பயப்படுறாரு? எதுக்காண்டி பயப்படணும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சுயராக சொல்கிறேன், தெரு இல்லாட்ட திரும்ப துறக்கிறதுக்கு அவன் ஒரு தந்திரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கார் இந்த எடப்பாடி அரசு. மக்கள் ஒரு நாள் முட்டாள் இல்லை. அல்ல, அவரை மாதிரி நாங்கள் பதறிக்கிட்டு இருக்க மாட்டோம். சொல்ல போயில அதிமுக அரசு ஒரு பயணங்குழி அரசு சார், நான் அடித்து சொல்லுவேன். அதான் துணைக்கு ஒரு முதலமைச்சர் வச்சுட்டு துணை முதலமைச்சர்னு ஆட்சி நடத்திட்டு வராங்க. தைரியமாக உள்ளவராக இருந்தால் அன்றைக்கி பன்னீர்செல்வத்தை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்க மாட்டார். இன்றைக்கி ஓட்டு கேட்கணும் வராருல தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. இன்றைக்கி வர்றார், அன்றைக்கி 13 பேர் செத்து பெரிய ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. அன்றைக்கி ஏன் சார் வரல? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஸ்டெர்லைட்டு நிரந்தரமாக மூடப்படணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் என்றைக்குமே ஏமாறுவான்னு இந்த அரசு நினைக்கக்கூடாது. ஏமாற மாட்டோம் நாங்கள். ஏமாற்றிட்டு இருக்க போய் தான் வேதாந்த நிறுவனம் இன்றைக்கும் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கில் வேலை பார்க்குற அவ்வளோ நிறுவனத்துக்கு அவ்வளோ ஊழியர்களுக்கும் இன்றைக்கும் சம்பளம் கொடுத்துட்டு வராங்க. இன்றைக்கும் இந்த ஊர் 7 மக்களுக்கு ஃபுல்லாக தண்ணி பைப் லைன் பணம் கட்டிட்டு வராங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு காலசிப்பு பணம் கட்டிட்டு வராங்க. ஏன் வீட்டுக்கு கூட வந்து கேட்டாங்க, உங்கள் பிள்ளைக்கு காலசிப்பு பணம் தரட்டுமான்னு. நான் வந்து பண்டாரமட்டியில் இருக்கிற சரவணனுக்கு தான் பிள்ளை பற்றி வச்சுருக்கேன், வேதாந்த நிறுவனத்துக்கு இல்லை. ஏன் பிள்ளையே ஏன் புருஷன் படிக்க வைப்பான், வேதாந்த நிறுவனம் படிக்க வைக்கல? அப்படி ஒரு வார்த்தையை மக்கள் கேட்குற வார்த்தையை இந்த எடப்பாடி அரசு ஏன் செய்ய மாட்டேக்காரு? இன்றைக்கி அவன் என்ன செய்கிறான்? தண்ணியை கொடுக்குறான், பீஸை கட்டுறான் பிள்ளைகளுக்கு, அவ்வளோத்துக்கும் சும்மாவை கட்டுறான். அந்த மக்களுடைய ஆதார் அட்டையை ஃபுல்லாக வாங்கிட்டு அவன் கட்டிக்கிட்டு இருக்கான். காரணம் ஏன்? இத்தனை மக்கள் நாளைக்கு அதை கொண்டு நாம கோர்ட்டில் போட்டிருக்கோம்னா அவன் கொண்டு அதை கொடுப்பான். இந்த கிராமத்தில் இத்தனை மக்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்காங்கன்னு செய்தாங்க. அப்போ இந்த தமிழக அரசு அதை எதிர்த்து போராடணும்னா என்ன செய்யணும்? இதே பண்டாரமட்டி கிராமத்துக்கு ஒரு டாக்டர் முகாம் போடணும். ஏன்னா அவன் இத்தனை மக்கள் ஆதரவுன்னு காட்டுதாங்களா? அப்போ இத்தனை மக்கள் இவ்வளோ நோயில் இந்த கிராமத்தில் இருக்காங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த அரசு செய்யணும். அவன் தனி நிறுவனம், ஒரு வேதாந்த நிறுவனம் தனி நிறுவனம். அவனுக்கு இருக்கிற தைரியம், இத்தனை கோடி மக்கள் ஓட்டை வாங்கிட்டு ஆட்சியில் இருக்கிற முதலுக்கு ஏன் சார் இல்லை? ஏன் இல்லை?
இவளெல்லாம் நான் பேசுகிறேன்னா என் வலி. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் 24 நேரமும் எனக்கு மண்டை வலிச்சுக்கிட்டே இருக்கும் சார். இன்றைக்கி தும்முனாலும் மூக்கொழிய ரத்தம் வருது. ரொம்ப நேரம் கூட என்னால் பேச முடியாது, கை கால்லாம் நடுங்கும். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னொரு கட்டி இங்கே இருக்குங்காங்க. கேட்க போகல, இதை எடுத்து மெட்ராஸுக்கு அனுப்பணும், டெஸ்ட்டுக்கு அனுப்பணுங்காங்க. நான் என்ன செய்கிறேன்னா, இதை ஒன்று மண்டையிலிருந்து கட்டி எடுத்து கேன்சருன்ட்டாங்க, இதையும் எடுத்து கேன்சருமாங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒன்று வாழ போகிறோம்? எப்படினாலும் கேன்சர் வந்தால் சாவத்தான் போகிறோம். நம்ம இருக்கிற வரைக்கும் போராடிட்டு செத்துப்போம், மக்களுக்காண்டி போராடுவோம். இந்த தலைக்கு வந்து கேன்சர் இந்த தலையோடு முடியணும். அடுத்து இந்த தலைமுறைக்கோ இந்த ஊருக்கோ யாருக்கோ இந்த கிராமங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு செய்யணும்னா இந்த தமிழக முதல்வர் என்ன செய்யணும்னா, இங்கே இதே கிராமத்தில் ஒரு 10 நாளாக 20 நாளாக ஒரு டாக்டர் முகாம் போடணும். அந்த இந்த ஊரில் இப்போ ஆதார் அட்டையெல்லாம் அவன் வாங்குறான்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஆதார் அட்டையை ஒவ்வொருத்தங்களையும் செக் பண்ணி ரேஷன் கார்டு பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்துலையும் என்னென்ன பாதிப்பு என்னென்ன மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அந்த அரசுக்கு தெரியப்படுத்தணும். அந்த ஊர்லேயே அந்தந்த கிராமத்தில் ஒரு நிலத்தடி நீர் போடணும், ஊற்றெடுக்கணும். அந்தந்த ஊரில் இந்தந்த நீர், இந்த ஸ்டெர்லைட் வந்ததுனால தான், இந்த ஆலை இந்த கிராமத்தில் வந்ததுனால தான் நீர் நிலத்தடி நீர் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நீரை மக்களுக்கு அருந்தினதுனால தான் மக்கள் இவ்வளோ நோய்க்கு ஆளாயிருக்காங்க. அப்படிங்கிறது இந்த தமிழக அரசு அவன் போடுற வழக்குக்கு எதிர்ப்பு வழக்கு இந்த தமிழக அரசு செய்யணும். அதை ஏன் இந்த அரசு செய்ய மாட்டேக்காரு? அதுக்கு காரணம் அவருக்கு அவர் வே போயிட்டார். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி டோட்டாக்கெலாம் ஒரு நாள் நாங்கள் பயப்பட மாட்டோம். பீரங்கியே கொண்டாந்து நிறுத்தினாலும் சரி, தூத்துக்குடி மக்கள் பயப்பட மாட்டோம். தூத்துக்குடி மக்களை எடப்பாடி அரசு சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அதை மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்போவும் ஏமாற்றிட்டு தான் இருக்கு அந்த அரசு மக்களை. நிரந்தரமாக அடைக்கப்படணும்னு சொல்லியிருக்கோம், கேட்டு தான் பூட்டி வச்சுருக்கான். மற்ற அந்த வேதாந்த பையன் செய்கிற வேலையை போல் அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். எந்த வேலையும் அவன் நிப்பாட்டலை. அவன் அரசு ஊழியர்கள் போல் அவன் சம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்கான். சும்மா கேட்டை இழுத்து பூட்டியிருக்காங்க, அவ்வளோதான். வேலை பார்க்குற செக்யூரிட்டியிலேருந்து அந்த ஆலைக்கு பாதுகாப்பு கொடுக்கலேருந்து எல்லாமே இந்த அரசு தான். இந்த மக்களுக்கு அந்த பாதுகாப்பு அன்றைக்கி கொடுத்துருந்தா அவள் எவனோ ஒருத்தன் அந்த ஆலைக்கு கொடுக்குற மதிப்பு இந்த மக்களோட உசுருக்கு இந்த அரசு செய்யலையே சார். வாயிலையும் மூக்குலையும் பொம்பளை பிள்ளைகளையும் சுட்டு சும்மா தெருவில் காக்கா கொஞ்சம் மாதிரி போட்டாங்க. இன்னைய வரைக்கும் ஒரு சின்ன விட கூட அதுக்கு தெரியல சார். காரணம் ஏன்னா இந்த அரசு வந்து அதுக்கு விலை போயிட்டு, அதிமுக அரசு அதுக்கு விலை போயிட்டு. அதை எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம் அதிமுக அரசுக்கு கிடையாது. நீ ஒரு நல்ல அரசு இந்த மக்களுக்கு வரணும், இந்த மக்களுடைய குறைகளை தீர்க்கணும். எனக்கு வந்த இந்த நோய் எனக்கு பின்னாடி என் தலைமுறைக்கோ இல்லை எனக்கு அப்புறம் இந்த கிராமங்களுக்கோ சுற்றி இருக்க கிராமங்களுக்கோ என்னோடய எவ்வளோ பெரிய விரோதியாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த வேதாந்த நிறுவனத்தில் உள்ளவங்களுக்கே சரி, அவன் குடும்பத்தில் உள்ளவனுக்கே சரி, இந்த நோய் வரக்கூடாது சார். ஏன்னா இந்த நோயில்லானது அவ்வளோ ஒரு கொடூரமான வேதனை. ஏதோ இனி அந்த மீனாட்சி மிஷினுக்கு கொண்டு போய் அந்த மீனாட்சி அம்மனோட அருளால் பணங்காசு ஒரு பக்கம் கொடுத்தாலும் என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. என் கூட ஆப்ரேஷன் பண்ணது அந்த ஐசி வார்டில் 8 பேர் இருந்தாங்க சார். 8 பேரில் 6 பேர் இறந்து போயிட்டாங்க, 2 பேர் தான் வெளியே வந்தோம். ஏன்னா இதை அந்த மீனாட்சி மிஷினில் டாக்டர்களும் பார்ப்பாங்க இந்த செய்திகளை. ஏன்னா பொய் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் மூளையில். இன்னும் 6 கட்டி எனக்கு இருக்குது. சும்மா செத்தப்பறம் 20,000 வீசிட்டு போயிட்டான் அந்த தமிழக அரசு. இன்னும் 6 கட்டி உள்ளே இருக்குது. ஒவ்வொரு நாள் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாள் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் சார். வேதனையில் துடிச்சிக்கிட்டு 5 பவுன் நகையை சும்மா கொடுத்தாப்புல நாங்கள் உயிர் வாழ்ந்துட முடியுமா சார் சொல்லுங்கள். பேங்க்லேருந்து கடனே இல்லாமல் தள்ளுபடி ஆக்கினா நான் உயிர் வாழ்ந்துட முடியுமா? நானும் பேங்கில் கடன் வாங்கியிருக்கேன் இந்த ஆப்ரேஷனுக்கு தான். என் பிள்ளை தாலி செயின், என் தாலி செயின்னு காற்றுல அடக்க கம்மல் கூட 4 ரூபா அந்த கம்மல். மொட்டை அடித்து இந்த ஊரில் வந்து உட்கார வச்சுட்டான் அந்த வேதாந்த நிறுவனம். இனிய என்னென்னு இல்லை, இந்த கிராமத்தில் நிறைய பேரை உட்கார வச்சுட்டான். குணசேகரங்கிற ஒரு ஆள் அந்த 100 நாள் போராட்டத்திலேயே பெரிய ஆஸ்பத்திரியில் இறந்துட்டார். அவருக்கு இறப்பையில் கேன்சர், இன்னொரு கட்மாஸ்டருக்கு மார்பிளில் கேன்சர், பிற என்ன மாதிரி மண்டையில் 4 பேர் கேன்சர், 3 பேர் செத்து போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். அது எதுக்குன்னு ஆண்டவன் என்ன நிப்பாட்டி வச்சுருக்கான்? இந்த மீதி இருக்கிற மக்களுக்கு போராடணுங்கிறதுக்காண்டி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து வச்சுருக்க, அவ்வளோதான். உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் சார். இனிமேல் இப்படி ஒரு போராட்டம் நாங்கள் பயப்படவே மாட்டோம். துப்பாக்கிக்கோ எதுக்குக்கோ நாங்கள் பயப்பட மாட்டோம். தூத்துக்குடி மக்கள் வந்து சாதாரண மக்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உசுரை பனையை வச்சு கடலுக்குள்ளே முங்கி குளித்து உயிரை பனையை வச்சுட்டு போராடுற மக்கள் என்றைக்குமே உயிருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். அதை மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அதை மட்டும் உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்காண்டி அவர் பூட்டி போட்டுட்டு எந்த கொம்பனாலையும் திறக்க முடியாதுன்னு சட்டசபையில் இருப்பார். மக்கள் பார்த்துக்கிட்டு நாங்களும் மூடுவாங்க மூடுவாங்கலாம் இருக்க மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கும். நாங்கள் ஒன்றும் முட்டல் கிடையாது. அவர் எடுக்கலைன்னா நாங்கள் எடுப்போம். அரசால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை இது வரைக்கும் நிறைவேற்றலை.
ஒரு போல்ட்டை ஒரு நட்ட கூட இது வரைக்கும் களத்தில் அந்த ஸ்டெர்லைட்டில் இருந்து யாராலையும் திறக்க முடியாது. ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வேறு அதிலேருந்து ஒரு நட்ட கூட அவங்க கழட்டலை. அதுக்கு காரணம்னா இந்த ஆட்சி திரும்ப வந்து அந்த ஆலையை திறப்பாங்க கண்டிப்பாக. இல்லாட்டா தான் இதுக்குள்ளே அகட்டியிருப்பாங்களே சார். 3 வருஷம் நினைவு தினம் கொண்டாடிட்டோம் நாங்கள். செத்தவங்க வாயில் மண்ணளி போட்டாச்சு, இன்னும் இருக்கவங்க வாயில் மண்ணளி போட்டால் அந்த ஆலையை இன்னும் அப்படியே எடுக்காமல் வச்சுருக்காங்க இந்த அரசு. எனக்கு வந்து இந்த வேதனைக்கு என்ன பின்னாடி சன்னலுக்கு யாருக்கு வரக்கூடாது சார். தூத்துக்குடி மக்களுக்கு நான் தெரிவிக்கிறது, நல்ல ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும். மக்கள் கேட்குற குறையை உடனே தீர்க்கு, உடனே தீர்த்து வைக்கிற அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அதான் நான் சொல்கிறேன் மக்களுக்கு, ஏமாளித்தனமாக இனிமேல் இருக்கக்கூடாது மக்கள். இப்போ பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.